ஓட்ஸ் தோசை மிக்ஸ் சட்னி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படினா அம்மா அப்பா சொல்ற பேச்சை நம்ம வந்து கேட்கணும். அம்மாவை விட பெரிய சாமி வந்து இல்ல. அதே மாதிரி அப்பா அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு நடந்துக்கணும். அப்பா என்ன சொன்னாலும் நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க. அதனால அப்பா சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. வாங்க இப்ப ஓட்ஸ் தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இதுதான் இதோடைய தேவையான பொருள். இப்ப வந்து சொல்றேன் ஒன்னொன்னா. இது வந்து குவாக்கர் ஓட்ஸ், ரவை, அப்புறமே அரிசி மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி. ஓட்ஸ் தோசைக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம குவாக்கர் ஓட்ஸை உள்ள போட்டுக்கலாம். போட்டாச்சு. நீ 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஓட்ஸ் வாசம் அடிக்குது. ஓட்ஸ் நல்லா வறுக்க வறுக்க நல்லா அட்டகாசமா மணம் வருது. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். நம்ம குவாக்கர் ஓட்ஸ் அரைக்கும் போது மிக்ஸியில வந்து தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம தோசை வந்துட்டு வரவே வராது. நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப துரு துருன்னு அரைச்சிடாதீங்க. நம்ம அரைச்சு வச்சோம்ல ஓட்ஸ், அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டு நம்ம தோசைக்கு தேவையான மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஓட்ஸை போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரவை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமே நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். தோசைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலக்குங்க. ரவை வந்து புருட்டு புருட்டா பண்ணிடாதீங்க. அப்புறமே நம்ம தோசை வராது. உப்பு போட்டலாம். இங்க பாருங்க, நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி 10 நிமிஷம் இது ஊறணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஓட் தோசை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி தான். அதனால இது டெய்லி செய்யலாம். நம்ம வந்து டைம் ஆச்சுன்னா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து இந்த இந்த டிஷ் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம மாவு வந்து 10 நிமிஷம் சூப்பராக ஊறிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பேனை வந்து காய வச்சு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றலாம். பாருங்க நம்ம ஊற்றலாம். எவ்வளோ அழகாக தோசை ஊற்றியாச்சு. நம்ம தோசை வந்து வேக வேக வாசம் வந்து நல்லா கம கமன்னு வருது. இப்போ நம்ம தோசைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
திருப்பி போட்டுக்கலாம். இங்க பாருங்க நம்ம தோசை வந்து எவ்வளவு சூப்பராவும் அழகாவும் ரெடி ஆயி வந்திருக்குனே. இங்க பாருங்க நம்ம தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுடா. வாங்க இப்ப சட்னி பண்ண வேலை இருக்கு. நம்ம ஓட்ஸ் தோசை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இனி சட்னி பண்ணலாம். நம்ம தேங்காய் சட்னிக்கு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கடலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறமே கொஞ்சம் உப்பு. சட்னிக்கு ஒரு பல் பூண்டு, ஒரு பல் இஞ்சி. வாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இப்ப வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தோசையை நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. நம்ம வந்து ஓட்ஸ் வறுக்கும் போதே சொல்லியிருக்கேன், அது வந்து அவ்வளோ மணமா இருந்துச்சு. இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டதுனால அதிக மணம் வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டா இருக்கு. இதை வந்து டெய்லி சாப்பிடலாம். அன்ஹெல்த்தி எல்லாம் கிடையாது, சூப்பர் ஹெல்த்தி. இது உடம்பும் நல்லா இந்த ஓட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். நம்ம தேங்காய் சட்னிக்கும் ஓட்ஸ் தோசைக்கும் அட்டகாசா காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை குட்டி, அடுத்த வீடியோல சந்திப்போம்.